நமது தமிழ் 24 ஹவர்ஸ் வலைதளங்கள் அனைத்திலும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். உங்களுக்கு ஒரு லக்ஸுரி வண்டியும் வேணும், பிளஸ் எக்கானமியா நல்ல மைலேஜும் கொடுக்கணும்னா கண்டிப்பா உங்களுக்கான வண்டி இதுதான் வோக்ஸ்வேகன் வென்டோ ஹைலைனுங்க. 2011 மாடல். வண்டி ஓவரால் ஓடிக்கிற கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 107,328 கிலோமீட்டர். ஒரு சேஃப்டி ஃபியூச்சரில் அடிச்சிக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு ஒரு சூப்பரான வண்டி. 4 டயரும் புதுசு போட்டிருக்காங்க, கான்டினென்டல் பிராண்ட் டயர் தான் போட்டிருக்காங்க. ஒரு தெளிவான ஒரு கண்டிஷனில் ஒரு வென்டோ எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக அந்த வண்டியை தான் நீங்கள் எடுக்கணும். டீசல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிட்டர் டீசலுக்கு 20-22 மைலேஜ் தாராளமாக எடுக்கலாம், அந்த அளவுக்கான ஒரு சூப்பரான வண்டின்னு சொல்லுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்என் கார்ஸில் இப்போ நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு வோக்ஸ் வேகன் வென்டோ ஹைலைனுங்க. 2011 மாடல், 3 ஓனர் வண்டிக்கு. வண்டியை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி பெயிண்ட்லேயே இருக்குது. முக்கியமான விஷயம், 2011லேருந்து இன்றைக்கி வரை இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. வண்டியே சூப்பரான ஒரு கண்டிஷனில் இருக்குது, வீடியோவில் உங்களுக்கே தெரியும். இந்த வண்டிக்கு ஓனர்ஷிப் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி 3 ஓனர். வண்டியில் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, கம்பெனி மியூசிக் சிஸ்டம், அலாய் வீல், ஏர் பேக், ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும். ஒரு சேஃப்டி ஃபியூச்சரில் அடிச்சிக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு ஒரு சூப்பரான வண்டி. உங்களுக்கு ஒரு லக்ஸுரி வண்டியும் வேணும், ப்ளஸ் எக்கானமியாக நல்ல மைலேஜும் கொடுக்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கான வண்டி இது தான். வண்டியோட நம்பர் பாருங்கள், TN06C9123ங்க. வண்டி நம்பருமே நச்சுன்னு நல்லா இருக்குது. இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் போட்டிருக்காங்க, 1 இயர் கரண்ட்டில் இருக்குது. 4 டயரும் புதுசு போட்டிருக்காங்க, கான்டினென்டல் பிராண்ட் டயர் தான் போட்டிருக்காங்க, பிராண்டட் டயரு நச்சுன்னு இருக்குது. அதுவுமே வண்டி எடுக்கிறவங்க நெக்ஸ்ட் ஒரு ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே ஓட்டிக்கலாம். இந்த வண்டியில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு 5-6 வருஷமாக அந்த வண்டி ஓடிட்டு இருந்த ஏரியா கோயம்புத்தூர் ஏரியாங்க, பொள்ளாச்சி ஆர்டிஓவில் தான் இருக்குது லாஸ்ட் ஓனர். ஒரு சூப்பரான வண்டி. இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் என்னென்னா, அந்த வண்டி வாங்குறவங்க கண்டிப்பான முறையில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். நம்மள்டேருந்து எடுத்துகிட்டு போய் ஒரு வாரத்துக்குள்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த வண்டி நாங்கள் உங்களுக்கு கொடுக்க முடியும். என்ன காரணம் அப்படின்னா, கஸ்டமர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க வண்டி நீங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க அப்படின்னா பண்ணுற மாதிரி கஸ்டமர் இருக்கையில் மட்டும் கொடுங்க, எனக்கு கண்டிப்பான முறையில் உங்கள்கிட்டேருந்து போன தேதியிலேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே மாற்றி கொடுக்கணுன்றத சொல்லியிருக்காங்க. வண்டியோட குவாலிட்டி பார்த்தீங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. இப்போ வண்டியோட இன்டீரியர் பாருங்கள், 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடும், எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சைடு மிரர்ஸ் அந்த பக்கம் வந்துடும், டிக்கிக்கான சுவிட்சு வந்துடும். வண்டியோட இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா ஏர் பேக் ஒன்று இதில் வந்துடும் ஸ்டியரிங்கில், அதே போல் அந்த பக்கம் ஒரு கோ டிரைவருக்கு ஒரு ஏர் பேக் வந்துடும், மியூசிக் சிஸ்டம் வந்துடும், ஏசி எல்லாமே ப்ராப்பராக பக்காக ஒர்க்கிங்கில் இருக்குது. வண்டி ஓவரால் ஓடிக்கிற கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 107,328 கிலோமீட்டரு. வண்டியோட லுக் பாருங்கள், ஓவரால் ஒரு நியூ லுக்கில் தான் இருக்குது. சீட் கவர்ஸ் எல்லாமே நச்சுன்னு தெளிவாக பக்காவாக இருக்குது. நூடுல்ஸ் மேட் எல்லாமே போட்டு ஜம்முன்னு வச்சுருந்துருக்காங்க. டீசல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிட்டர் டீசலுக்கு 20-22 மைலேஜ் தாராளமாக எடுக்கலாம், அந்த அளவுக்கான ஒரு சூப்பரான வண்டின்னு சொல்லலாம். ரியர்லேயுமே பார்த்தீங்கன்னா ஏசி வென்ட் வேற கொடுத்துருக்காங்க, எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல வண்டின்னு சொல்லலாங்க. உங்களுக்கு குவாலிட்டி வைஸாகவும் சரி, கம்ஃபர்ட்டும் சரி, டிரைவிங் ஃபீலும் சரி, எல்லாத்துலேயுமே நச்சுன்னு நல்லாயிருக்கும் வண்டி. இப்போ வண்டியோட பூட் ஸ்பேஸ் இப்போ நம்ம பார்ப்போம். பூட் ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புது வண்டியில் பார்க்குற மாதிரியே ஒரு குவாலிட்டி தான் இருக்கும். ஒரு பழைய வண்டியில் இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீலே இருக்காது, அந்தளவுக்கு தான் வண்டியே இருக்குது டோட்டலாக. நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட இன்ஜின் தான் ஒரு வண்டிக்கான முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலாம். மனிதனுக்கு எப்படி ஹார்ட் முக்கியமோ அந்த மாதிரி வண்டிக்கு இன்ஜின் முக்கியம். இன்ஜினை நம்ம பார்ப்போம், இன்ஜினோட குவாலிட்டியும் வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். வண்டியோட இன்ஜின் பாருங்கள், இப்போ ஸ்டார்ட்டில் தான் இருக்குது, தெளிவாக இருக்குது. ஆப்ரான் சைட்லாம் பாருங்கள், ஒரிஜினாலிட்டி அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட், டச்சப்பு, எந்த ஒர்க்குமே ஆகலை. ஒரு தெளிவான ஒரு கண்டிஷனில் ஒரு வென்டோ எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக அந்த வண்டியை தான் நீங்கள் எடுக்கணும். இப்போ இன்ஜின் நாய்ஸ் நான் எப்படி இருக்குன்றத மைக்கை பக்கத்தில் வச்சு காட்டுறேன், அதையும் கேளுங்கள். Thank you.
இந்த வண்டியை பொறுத்தவரை என்னோட பர்சனல் சஜஷன் கேட்டிங்கன்னா, சஸ்பென்ஷனு, பிக்கப்பு, ஸ்டேரிங்கு எல்லாமே நல்லா இருக்குது. ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாகவும் நல்ல ஒரு பிடிச்ச மாதிரி இருக்குங்க. ஆசையாக ஓட்டலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம கால் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா 335,000 ரூபாய். ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு கிடையாது, நெகோஷியபிள் தான். வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க முந்திக்குங்க, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல் பெயிண்டில் இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான வண்டி 2011 வண்டி கிடைக்குமானா அது எனக்கு தெரியல. இந்த அளவுக்கான ஒரு தரத்தில் கண்டிப்பாக கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் எங்களோட நம்பருக்கு கால் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.